ஓய்வு பெற்ற பெண் தலைமை ஆசிரியையை சுத்தியால் தாக்கி நகையை பறிக்க முயன்ற இரண்டு பேரை பொதுமக்கள் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. தலையிலிருந்து ரத்தம் வழி அமர்ந்திருக்கும் இந்த மூதாட்டி ஜெயலட்சுமி தண்ணி கூட வாங்கி குடிச்சிட்டு என்ன ப்ரௌன் கலர் ரிசல்ட் போட்டுக்கால இந்த சவுத்துட்ட சாத்தி இரும்பு இது டூல் வச்சிருக்கால அதோட போட்டு நக்கு 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 வச்சு சாத்தினான். இவரிடம் நகை பறிக்க முயன்றதாக பொதுமக்களால் தாக்கப்பட்டவர்கள் இவர்கள். என்ன நடந்தது? கீழே தள்ளி ஐயோ ஏன் ஆயிரினா இவன் வாயில அந்த துணி இருப்பாங்க துணியை வச்சு அரைக்கினான். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாட்டுத் தெருவில் வசித்து வருபவர் 64 வயது ஜெயலட்சுமி. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் ஞாயிறு காலை வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது சிதம்பரம் மன்னார்குடி தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா, சிதம்பரம் சிவஜோதி நகரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் கண்ணன் ஆகிய இருவரும் ஜெயலட்சுமியின் வீட்டிற்கு சென்று அவரை அங்கிருந்த கத்தியால் தலையில் திடீரென சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ஜெயலட்சுமியிடம் நகைகளை கொள்ளையடிக்க முயன்றனர். ஜெயலட்சுமியின் அலறல் சத்தத்தால் இருவரும் தப்பி ஓட முயன்றனர். அப்போது அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இருவரையும் மடக்கி பிடித்து ராஜா மற்றும் கண்ணனை சரமாரியாக தாக்கினர். இருவரின் கைகால்களையும் கயிறுகளால் கட்டி வீட்டு வாசலில் போட்டனர். இவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அப்பகுதியே இரத்தக்களமாக காட்சியளித்தது. இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜெயலட்சுமி எப்போது வெளியில் புறப்பட்டாலும் கழுத்து நிறைய நகைகள் அணிந்துதான் செல்வார். அவரது நடமாட்டத்தை ராஜாவும் கண்ணனும் நீண்ட நாட்களாக கண்காணித்து வந்துள்ளனர். ஜெயலட்சுமியிடம் மிரட்டி நகைகளை பறித்தால் திடீர் பணக்காரனாகிவிடலாம் என இருவரும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜெயலட்சுமி வீட்டில் தனியாக இருந்ததை நோட்டமிட்டுள்ளனர். அவரது வீட்டிற்கு சென்று வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்துள்ளனர். மூதாட்டியும் அவர்களை நம்பி வீடு குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில்தான் ஜெயலட்சுமி எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கத்தியால் அவரை தாக்கியுள்ளனர். தொடர்ந்து ராஜாவும் கண்ணனும் ஜெயலட்சுமியின் நகைகளை பறிக்க முயன்றுள்ளனர். ஜெயலட்சுமியும் உடனே சுதாரித்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து அலறியுள்ளார். மாடியில் குடியிருந்தவர்களும் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் இருந்தவர்களும் அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்து மீட்டுள்ளனர். இதையடுத்து ஜெயலட்சுமி வீட்டில் விசாரணை நடத்திய போலீசார் அவரது வீட்டில் சிசிடிவி பொருத்த வேண்டுமென்றும் மதிப்பு மிகுந்த பொருட்களை வங்கிலாக்கரில் வைக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ளனர். பட்டப்பகலில் வீட்டில் இருந்த மூதாட்டியை இரண்டு நபர்கள் தாக்கி நகைபறிக்க முயன்ற சம்பவம், அவர்களை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் ஆகியவை சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.